கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இனிய காலை வணக்கம். வேதாகம பாடங்கள் தொகுதி 1, யுகங்களை பற்றிய தெய்வீக திட்டம், அத்தியாயம் 1, மகிழ்ச்சியின் அதிகாலையில் முடிவுக்கு வரும் பூமியின் பாமராக்காலம், பக்கம் 17. முற்காலத்தை நாம் நோக்கும்போது இவ்வெளிச்சம் மிகவும் குறைவாக பிரகாசித்தது. அது மட்டுமல்ல, முற்காலத்தில் வாக்குத்தத்தங்கள் மிகவும் மங்கலாகவும் மறைவானதாகவும் இருந்து ஆபிரகாமுக்கும் மற்றவர்களுக்கும் தரப்பட்ட வாக்குத்தத்தங்களும் மாம்சீக இஸ்ரேலருக்கு தரப்பட்ட கட்டளைகளும் சடங்குகளும் தேவனுடைய மேன்மையான ஆசீர்வாதங்களை பற்றின நிழலாய் மாத்திரம் இருந்தபடியினால் அவைகள் அப்போது மிக சாதாரணமாக தெரிந்தது. ஆனால் கிறிஸ்துவின் நாள் வந்தபோது அவ்வெளிச்சம் பெற்ற யூதர்கள் அதிகமாக எதிர்பார்த்தது என்னவெனில், இஸ்ரேலை அவர்களுடைய எதிரிகளிடமிருந்து விடுவிக்க தேவன் மேசியாவை அனுப்பி பூமியின் மீதெங்கும் உள்ள எல்லா ராஜ்யங்களுக்கும் மேலான ராஜ்யமாக்கி உலகம் அனைத்திலும் உள்ள எல்லா குடும்பங்களையும் ஆசீர்வதிக்கும் தம்முடைய பிரதிநிதிகளாக தங்களை நியமிப்பார் என்பதே. அவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தின் உடன் பங்காளிகள் ஆவதற்கு அவர்களுக்கு அளிக்கப்பட்ட நிபந்தனைகள் ஆனது அவர்கள் எதிர்பார்த்ததற்கு மாறாக இருந்ததுடன் ஆசீர்வாதங்களை அடைவது அவர்களுக்கு கூடாமற் போனதாலும் அச்செய்தி அவர்களில் அநேகருக்கு இருளாக போய்விட்டது. ஏற்ற காலம் வந்தபோது தேவனுடைய திட்டமானது இஸ்ரேலர் அல்லாத வானத்தின் கீழெங்கும் உள்ள எல்லா மனிதர்களும் விசுவாசத்தின் மூலமாக ஆபிரகாமின் சந்ததியும் வாக்குதத்தத்தின்படி சுதந்திரராகும்படி அவர்களுக்கும் இச்செய்தி பரவின போது இஸ்ரேலருடைய குருட்டாட்டமும் பகையும் சுபாவப்படி இன்னும் அதிகரித்தது. ஆனால் உலகத்திற்கு வரப்போகிற ஆசீர்வாதங்கள் உறுதியானது என்றும் அது நிறைவேற இஸ்ரேலரையும் உள்ளடக்கிய ஒரு ஆவிக்குரிய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்பட யூதரிலும் புறஜாதியாரிலும் இருந்து தெரிந்தெடுக்கப்பட்டு உன்னதமான ஆவிக்குரிய சுபாவத்திலும் வல்லமையிலும் உயர்த்தப்படும் ஒரு சிறு மந்தை தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு அந்த ஆவிக்குரிய ராஜ்யம் வரும் என இயேசு போதித்த சுவிசேஷம் பெந்தகோஸ்தே நாளுக்கு பின்பே சபையாரால் அறிந்து கொள்ளப்பட்டது. இதையே 2 தீமோத்தேயு 1:10 சுவிசேஷத்தினால் இயேசு ஜீவனையும் அழியாமையையும் வெளியரங்கமாக்கினார் என வாசிக்கிறோம். அது முதற்கொண்டு இன்னும் அதிகமாக இவ்வெளிச்சம் பிரகாசிக்கிறது என்று யோவான் எழுதின சுவிசேஷம் 16:12-13 கர்த்தர் கூறும்போது, இன்னும் அநேக காரியங்களை உங்களுக்கு சொல்ல வேண்டியதாய் இருக்கிறது, அவைகளை நீங்கள் இப்போது தாங்க மாட்டீர்கள். சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்திலும் உங்களை வழி நடத்துவார், வரப்போகிற காரியங்களையும் உங்களுக்கு அறிவிப்பார் என்றார். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசிரியர்